ஹலோ கைஸ், வெல்கம் டு பிகின் தி பர்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைக்கோ கில்லர். வெஸ்ட் பெங்காலில் நடந்த 10 கொடூரமான கொலைகளை பண்ண ஒரு சைக்கோ கில்லர் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோ கூட போகலாம். இந்த வீடியோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்காலில் இருக்க ஒரு சின்ன கிராமத்தில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த சின்ன கிராமத்தில் ஒரு குடிசை வீட்டில் ஒரு பொண்ணு அவன் கை குழந்தையோட வெளியே இருந்து வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது அங்கே வந்து எலக்ட்ரிக்கல் மேன் வந்து அங்கே இருக்க மீட்டர் பாக்ஸை செக் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இவங்களும் சரி, மீட்டர் பாக்ஸை தானே செக் பண்ண வந்திருக்காங்க, எலக்ட்ரீஷியன் தானே அப்படின்னு சொல்லிட்டு மீட்டர் பாக்ஸை செக் பண்ண விடுறாங்க. மீட்டர் பாக்ஸ் வீட்டோட வெளியே தான் இருக்குது. அப்போது மீட்டர் பாக்ஸை செக் பண்ணும்போது அந்த பர்சன் அந்த பொண்ணுக்கிட்ட மெதுவாக பேச கொடுக்குறாங்க. ஏம்மா இந்த வீட்டில் நீங்கள் தனியாக தான் இருக்கீங்களா அப்படின்னு. அந்த அம்மாவும் சொல்கிறாங்க, ஆமாம் நான் தனியாக தான் இருக்கேன், ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிருக்காரு, அவர் ஈவினிங் வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மெல்ல அவங்கள்ட்ட பேச்சை கொடுக்குறாங்க. 6 மாதம் கை குழந்தையோடு எப்படிம்மா தனியாக இருக்கீங்க அப்படி இப்படின்னு ஒரு பேச்சு துணைக்கு இருக்க மாதிரி ஒரு பேச்சை கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் செக் பண்ணி பார்த்தேன், மீட்டர் பாக்ஸை செக் பண்ணி பார்த்தேன், இனியும் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் இருக்குது, நான் ரூல்ஸ் பேக் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பைக் எடுத்துகிட்டு திரும்ப கிளம்பிடுறாரு. திரும்ப கிளம்பிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் அவர் திரும்ப வரார். கையில் ஒரு பேக் வச்சுருக்காரு. அப்போ அந்த பொண்ணுகிட்ட வந்து, அம்மா வீட்டுக்கு உள்ளே தான் ஏதாச்சும் சுவிட்சில் கம்ப்ளைண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ளேயும் வராரு. அந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அந்த பொண்ணு திரும்பின உடனே ஒரு செயின் எடுத்து அந்த பொண்ணோட கழுத்தில் நெருக்கி அரை பண்ணுறாங்க. அப்போது அந்த பொண்ணு அந்த 6 மாதம் கை குழந்தைய கீழே நழுவ விட்டுறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சத்தம் போட முடியல அந்த பொண்ணால். ஓகே, இவன் நம்மளை விட மாட்டான் அப்படின்னு சுதாரிச்சுக்கிட்ட அந்த பொண்ணு மயங்கி விழுந்த மாதிரி ஆக்டிங் போடுறாங்க. அப்படி ஆக்டிங் பண்ணும்போது அந்த பர்சனும் ஓகே இவங்க மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போய் ஏதாச்சும் நகைகள் இருக்கதான ரூமுக்குள்ளே போடுறாரு. ரூமுக்குள்ளே போகும்போது இந்த பொண்ணு எந்திரிச்சு கத்துறாங்க. கத்தும்போது ஹேண்ட் அடித்து ஓடிட்டான், பைக்கை எடுத்துட்டு அந்த பர்சன் வந்து ஓடி போயிட்டான். போலீஸ் அடுத்த 10 நிமிஷத்துலேயே அந்த இடத்துல வந்து இருக்காங்க. அப்போது எல்லாருக்குமே ஒரு டவுட்டு, எப்படி இந்த ஒரு சின்ன கேஸுக்கு இவங்க இவ்வளோ சீக்கிரமாக வந்தாங்க அப்படின்னு. போலீஸ்னாலே எப்பையும் தெரியும், லேட்டாக தான் வருவாங்கன்னா அது வேறு விஷயம். ஓகே, நம்ம இதை பற்றி பேசுவோம். அப்போ தான் போலீஸ் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் மட்டும் இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை, இதுக்கு முன்னாடி 5 பொண்ணுங்களை இதே மாதிரி கொலை பண்ணிட்டு அவங்க வீட்டில் இருக்க நகைகள் பணங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிடுவான், இதே மாதிரி செயினை வச்சு தான் இவங்க கொலை பண்ணுறானோ சொல்லியிருக்காங்க. அந்த கொலகாரன் வந்து வீட்டில் தனியாக இருக்க பொம்பளைங்கள்ட்ட மட்டும்தான் கைவரிசை காட்டியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரங்க எல்லா இடத்துலையும் இவனை வலை வீசி தேடுறாங்க, எங்கேயுமே அவன் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து பக்கத்து ஊரில் இதே மாதிரி ஒரே நாளில் 2 பொண்ணுங்களை அந்த பர்சன் கொல்கிறான். இதே மாதிரி கொண்டுட்டு வீட்டில் இருக்க நகைகள் பணங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிடுறான். அப்போது போலீஸுக்கு ரொம்ப காண்டாகுது. இருந்தாலும் போலீஸால் ஒரு குரூப் கூட இல்லை. அந்த தப்பித்த ஒரே ஒரு பொண்ணை கொடுத்த குரூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் ஒரு பைக்கில் வந்தான், அந்த பைக்கோட கலர் ரெட் கலரு, ஆள் பார்க்க டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்கிற ஒரே ஒரு க்ளூ மட்டும்தான். இந்த ஒரே ஒரு க்ளூவை வச்சுட்டு படத்தராக எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் போலீஸ்காரங்க திணறி போயிருந்தாங்க. இவங்களுக்கு கிடச்ச இந்த க்ளூவை வச்சு இவர் எப்படி ஃபர்தராக மூவ் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறாங்க போலீஸ்காரங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு 2 மாதங்கள் கழிந்து திரும்பியும் அதே மாதிரி ஒரு கொலை நடக்குது. அந்த டைம் கொலை சங்கிலியை வச்சு இல்லை, ஒரு கம்பியை வச்சு அந்த பொண்ணோட தலையில் அடித்து அதே மாதிரி கொலை பண்ணிவிட்டு வீட்டில் இருக்க நகைகள்லாம் பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இவனை இப்படியே விட்டால் சரியாகாது அப்படின்ற காரணத்தினால எங்கே ரெட் கலர் வண்டியை பார்த்தாலும் மடக்கி விசாரிக்க சொன்னாங்க. அங்கே வெஸ்ட் பெங்காலில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்கும் இந்த ரூல்ஸ் போச்சு. ரெட் கலர் பைக்கில் ரெட் கலர் ஹெல்மெட்டில் யாராச்சும் வந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மடக்கி விசாரிக்கணும் அப்படின்ற. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல ஒரு கொலை நடக்குது. அந்த கொலையை இன்வெஸ்டிகேஷன் பண்ண போன ஆஃபீஸர்ஸ் வந்து சிசிடிவி கேமராவை பார்த்துட்ருக்கும் போது இதே மாதிரி ரெட் கலர் பைக் அண்ட் ரெட் கலர் ஹெல்மெட் போட்டுட்டு பர்சன் வந்து போகிறாங்க. கிராமத்தில் இருக்க பொண்ணு சொன்னால் அடையாளங்களோட எல்லா அடையாளங்களோடையும் மேட்ச் ஆகுது. அப்போ தான் அவர் இந்த ஊரில் தான் இருப்பார் கண்டிப்பாக அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதே மாதிரி போலீஸ் செக்கிங் நிற்கிறாங்க, எல்லா செக் போஸ்ட்லேயும் போலீஸ் செக்கிங் நிற்கிறாங்க. அப்போது அந்த பர்சன் வராரு. அந்த பர்சன் வந்ததுக்கப்புறம் அந்த பர்சனை பிடிக்கிறாங்க. பிடிக்க ட்ரை பண்ணுறப்போ இவர் தப்பிச்சு போகிறாரு. தப்பிச்சு போனாலும் அவங்க உடலை தேடி போய் அவனை பிடிக்கிறாங்க.
தேடி போய் பிடிச்சதுக்கப்புறம் அவரோட பையில் என்ன இருந்ததுன்னு பார்க்கும்போது அதே மாதிரி ஒரு சங்கிலியும் அதே மாதிரி ஒரு இரும்பு கம்பியும் இருந்தது. அதை பார்த்த உடனே இவன் தான் கொலகாரன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கொலகாரன் இவன் தான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இவன் எதுக்கு இதெல்லாம் பண்ணான் அப்படின்னு விசாரிக்கும் போது பண பிரச்சனை தான் அப்படின்ற ஒரு காரணம் வழியாக இருந்துச்சு. எனக்கு பணம் வேணும், அதனால தான் நான் தனியாக இருக்க பொண்ணுங்களெல்லாம் செலக்ட் பண்ணி அவங்கள கொண்டுட்டு போய் வீட்டுக்குள்ளே போய் நான் பணத்தை எடுத்துகிட்டு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்ச இன்ஃபர்மேஷனே போதும். இருந்தாலும் அவங்க ஃபேமிலியை விசாரிக்கும் போது அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, ஃபேமிலிகிட்ட விசாரிக்கும் போது அவங்க ஃபேமிலிக்கு எதுவுமே தெரியும். இவர் ஏதோ கவர்மெண்ட் வேலை பார்க்குறாரு அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். காலையில் போனால் ஈவினிங் கரெக்டாக வந்துடுவார் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் காலையில் போகும்போது டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு போவார், ஈவினிங் வந்துடுவார் நல்ல பர்சன் அப்படின்னு மட்டும்தான் தெரியும். ஆனால் அவர் எப்படிப்பட்ட வேலையை பார்ப்பார்னு அவங்க நினச்சி கூட பார்க்கல. நிறைய இடங்களில் நல்ல அப்பாவாகவும் நல்ல புருஷனாகவும் அப்படி இருந்தவர் இந்த மாதிரி பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவர் தான் பண்ணாரு எல்லாருக்குமே தெரியும். அவங்க பையன்கிட்ட விசாரிக்கும் போதும் அவங்களுக்கும் எங்கிட்டலாம் நல்லா தான் பேசுவார், பொண்ணுங்களை கொலை பண்ணுற மாதிரி அவ்வளோ இதெல்லாம் பேசவே மாட்டார், நல்ல விதமாக தான் என்கிட்ட பேசுவார், பண பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை, அவர் சம்பாதிச்சு கொண்டு கொடுப்பாரு அப்படின்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அந்த காசில் தான் நாங்கள் தின்றுக்கோம்னு நினைக்கும் போது எங்களுக்கு அருவறுப்பாக இருக்குது. அந்தளவுக்கு அவங்க ஏங்கி சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா அவர் தான் வெஸ்ட் பெங்காலோட மோஸ்ட் கிரிமினல். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. இதோட இந்த வீடியோவை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். பாய்.